மாப்பிள்ளை வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து. மாப்பிள்ளை வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து. ஆஹா வந்துட்டாயா வைப்ரேஷன். ஆ சீபி முத்து என்ன மச்சே மாப்பிள்ள எப்படி இருக்க? ஏண்டிய நீ என்கிட்ட மட்டுந்தே வயசு கேட்குறேன்னு பார்த்தா எல்லா பைட்டையுமே போய் வயசை கேட்டுக்கிட்டு இருக்கிய. அடிய மாப்பிள்ள ஏண்டிய நான் என்ன சொன்னேன்? ஆ என்னம்மா சொல்லியிருக்க? நீங்கள் என்ன பெரிய ஓகேம்மா பொம்பளை பிள்ளைகிட்ட பூரா டூ எட்டு போட்டுருக்கணும். என் அக்கா தான் கச்சிட்டு நான் டூ எட்டு போட்டு வேண்டி. நீ போய் வந்து ஆவாசமாக நடிக்கிறவங்க பிள்ளைகிட்ட போய் நீ டூ எட்டு நடி, உன் மகட்ட உன் பிள்ளைகிட்டலாம் போய் காட்டு அது நல்லா இருக்கான்னு கேட்டு அந்த பிள்ளைகிட்ட ஃபஸ்ட்டு லைக் வாங்க பாரு. ஆ ஏன்னா இனியே சொல்லக்கூடாது. நான் வந்து எங்கள் அக்கா தங்கச்சி கூட மட்டும் தான் டூ எட்டு இருக்கேன். எங்கே ஆவாசமாக நடிக்கிற பிள்ளைகிட்ட யார்ட்டையாச்சும் டூ எட்டு போட்டிருந்தேன்னா இனிமேல் நான் டிக்டாக்ல வரல. ஆ ஒரு பிள்ளை ஏற்றிருக்கு உளுந்த வடையில் ஓட்டை எப்படி போடுறதுன்னு, அதுக்கு நீ எப்படி பதில் சொல்லியிருக்க? சப்பாத்தியில் எப்படி நான் சப்பாத்தி போட்டிருக்கேன் எப்படி நான் ஓட்டை போடுறதுன்னு கேட்டிருக்க. நீ எல்லாம் நல்லா 40 வயசு ஆகுதுன்னு சொல்கிற. இந்த பதிவு யாருக்குன்னா வணக்கடா மாப்பிள்ள, உங்களை நல்ல மைப்பில் வச்சுருந்தேன். நீ ஆக கீர்த்தனமாக இருக்கிறீ. அக்கா தங்கச்சிட்ட அக்கா டூயிட்டு போடுவாங்களோ? ஆ ஏ வெக்கங்கிட்ட மாதிரி பேசக்கூடாது. என்ன வணக்கடா மாப்பிள்ள, ஆ இன்னொன்று சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கிறீ? நீ போய் உன் பிள்ளைகிட்ட அவுத்து காமிங்கேறி. எங்கே ஊருக்கா சொல்லு. நீ போய் உன் பிள்ளைகிட்ட அவுத்து காமிங்கேறி. மர்க்கா சொல்லு. நீ போய் உன் பிள்ளைகிட்ட அவுத்து காமிங்கேறி. ஆவாசமாக நடிக்கிறவங்க பிள்ளைகிட்ட போய் நீ டூவிட்டு நடி, உன் மகட்ட உன் பிள்ளைகிட்டலாம் போய் காட்டு அது நல்லா இருக்கான்னு கேட்டு அந்த பிள்ளைகிட்ட ஃபஸ்ட்டு லைக் வாங்க பாரு. ஆ ஏன் பிள்ளைகிட்ட அவுத்து காமிக்கிறேனே? ஆடா ஆறா ஆக நீ நல்ல நினைச்ச நீ ஆக பெரிய மனுஷனாவே. நீ பேசுற ஒழுங்கா பேசுறேன். வார்த்தை ஒழுங்குடாது. நான் டூயிட்டு போடுறது நல்ல பாரும். ரொம்ப வயசுக்கு கூட தான் டூயிட் போடுவேன். மத்தபடி சின்ன பிள்ளை டூயிட் போட முடியாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. இந்த வீடியோ நம்ம மறக்கட மாமா ஜிபி முத்துக்கு. நீங்க உளுந்த வடை ஊசி போச்சு ஓட்ட போட முடியாம, அப்புறம் வந்து நீங்கள் சப்பாத்தியில் ஓட்ட போடணும்னு சொன்னீங்க. உங்ககிட்ட தான் ஜாமா மரக்கடை ஜாமா இருக்குமே கடப்பாறை, அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாமே. சௌந்தர்யா மேடம், உளுந்த வடைக்கு ஓட்ட போடல எப்படின்னு கேட்டீங்க. சரி சப்பாத்திக்கு எப்படி ஓட்ட போட? இப்போ சப்பாத்தி போட்டிருக்கேன், அதுக்கு ஓட்ட எப்படி போட சொல்லுங்க சொல்லுங்களேன் சௌந்தர்யா மேடம். ஐயோ அம்மா காலு அங்க கொட்டிடுச்சான் தேளு. ஐயோ அம்மா காலு அங்க கொட்டிடுச்சான் தேளு. அடி கை கொடுத்த ஆளு நம்ம கழுத்தடுத்தான் பாரு. ஹசுமா நின்ன சங்கு இரவுதி புட்டையி. என்னைய கைய விடுற பட அட உனக்கா உனக்கு. ஆ கிழக்கு நேற்று சுட்டு வச்சிருந்தான் அது அவளுக்கு தெரியாம நான் சுட்டு வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.